தென்னிரை துணநீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகள் மானவரீசனே பாலம் ஒருமாறு கூறாயே கூறா மகாலய காலம் என்றால் என்னன்னா மற்ற அமாவாசை எல்லாம் மறந்தவர்கள் மகாலய அமாவாசை இருந்தால் கோடி புண்ணியம் என்னன்னா கர்ணன் நீங்க படத்துல கூட பாத்திருப்பீங்க கர்ணன் லட்சம் கோடிக்கு பண்ணி இத மறந்துட்டேனே சாமின்னாரு எனக்கு 15 நாள் ஒரு லீவு கொடுங்க அப்படின்னு யமதர்மன் போய் கேளு அவர்கிட்ட பெர்மிஷன் போய் பூமியில போய் அன்னதானம் பண்ண இந்த காலம் மகா ஆலய காலம்னு நான் நிர்ணயிக்கிறேன் யாரெல்லாம் இந்த காலத்தில் அன்னதானம் பண்றார்களோ அவர்களுக்கு நூத்துல எல்லாத்திலையும் பங்கெடுத்திருக்கிறார் எல்லாருடைய சார்பில் இப்ப அர்ச்சனையை பண்ணிக்கலாம் வாழ்த்து மாதிரி பெருமாளை சேவிக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணணும் நாங்க மேல திருப்பதியில மாதிரி இந்த மேல்வட்ட குடையை கட்டி இந்த துணிகள்லாம் கொடுத்து இன்றைக்கு ஒரு அலங்காரத்தை புதுமையாக செய்திருக்கிறார்கள் அதை என்ன சொல்றாங்கன்னா கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மறுவிய உத்தரவுல வந்து சேவிச்சிருக்கிறோம் இவர்கிட்ட கூட பேர் எல்லாம் சொல்ல சொல்லு மாதவாய் நமகவாம் கோவிந்தாய நமகவாம் விஷ்ணுவே நமகவாம் மதுசூதனாய நமகவாம் திருவிக்ரமாய நமகவாம் வாமனாய் நமகவாம் ஸ்ரீதராய நமகவாம் ரிஷிகேசாய நமகவாம் பத்மநாபாய நமகவாம் தாமோதராய நமகவாம் ராமாய நமகவாம் ராமபத்ராய நமகவாம் ராமச்சந்திராய நமகவாம் ஸ்ரீ கலிநரசிங்க பெருமாளே நமகவாம் சிவதே நாராயணாய நமகவாம் ஸ்ரீ
ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தேபக்த்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். ஸ்ரீ ராமானுஜர் அருளி செய்த விதிகளின்படி வைகானச ஆகமம், பஞ்சராத்திர ஆகமம் என்ற ஆகமங்கள் உண்டு. அந்த வகையிலே இந்த திருக்கோயிலிலே ஆகம விதிகளின்படி சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இத்திருக்கோயில் கட்டப்பட்டது. வி மேட்டுப்பட்டி ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாள் கோவில் என்பது இத்திருத்தலத்தினுடைய பெயராகும். இந்த வி மேட்டுப்பட்டி கதிர் நரசிங்க பெருமாள் கோவில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. இத்திருக்கோயிலே திண்டுக்கல் மாவட்டத்தில் 9 நரசிங்க பெருமாள் கோவில்கள் உள்ளன. அதற்கு நவ நரசிங்க பெருமாள் கோவில் என்று பெயர். அதில் கிழக்கே முதன்மையான முதல் திருக்கோயிலாக இருக்கக்கூடிய இந்த வி மேட்டுப்பட்டி ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாள் கோயில் என்பதிலே இந்த நரசிங்க பெருமாளின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், ஒரு காலத்திலே சனியினுடைய ஒரு தோஷத்தினால் அவதிப்பட்ட ஒரு அடியாருக்கு இந்த திருத்தலத்திலே வந்து நீ பெருமாளை சேவித்தால் உன்னுடைய சனி தோஷம் அனைத்தும் நிவர்த்தியாகும். அது 7.5 சனியாக இருந்தாலும் சரி, கண்ட சனியாக இருந்தாலும் சரி, பாத சனியாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, அனைத்தும் நிவர்த்தியாகும் என்ற அடிப்படையிலே இந்த திருக்கோயிலிலே அடியாருக்கு அருளிய ஒரு வரலாறு இன்றளவும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த திருக்கோவிலில் நின்ற நாராயண பெருமாளாக சுமார் பீடத்தோடு 10 அடி உயரத்திலே மகா தேஜசாக சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் என்று சொல்வது போல, காட்டவே கண்ட பாதம் கமலனல் ஆடை உந்தி என்று சொல்வது போல அந்த பெருமாள் மிகவும் கம்பீரமாக இருப்பார். அருகிலே சீதேவி பூதேவி காண கண் கோடி வேண்டும். இத்திருக்கோவில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவிலே நல்ல சுற்று அமைப்புகளோடு, நல்ல சுமார் 200 மரங்களோடு, நல்ல பெரிய மண்டபம், சுகாதார வசதிகள், நல்ல தண்ணீர் வசதி போன்ற அனைத்து அம்சங்களோடு இத்திருக்கோயில் மிக கம்பீரமாக இருக்கிறது. இக்கோயிலின் பெருமையை சொல்ல வேண்டுமென்றால், மூலவர் ராஜகோபுரம், ஸ்தல விருட்சம் நேர்கோட்டில் இருந்தால் அதற்கு பேர் சேத்திரம். மூலவர் ராஜகோபுரம், ஸ்தல விருட்சம், தீர்த்த தெப்பம் நேர்கோட்டிலே இருந்தால் அது திவ்ய க்ஷேத்திரம் என்ற பெயர் பெற்றது. அப்படி 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே திவ்ய க்ஷேத்திரமாக விளங்கிய ஒரு அற்புதமான திருக்கோயில் இந்த கதிர் நரசிங்க பெருமாள் கோயில். இக்கோயிலில் வலதுபுறத்திலே வரந்தரும் ஆஞ்சநேயராக வரந்தரும் ஆஞ்சநேய பெருமாள் அதி கம்பீரமாக காட்சி தந்திருக்கிறார். வாலிலே மணியோடு இந்த அருள்மிகு ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாள் கோவிலின் பரம்பரை ஒரு சிறப்பு என்னவென்றால், இத்திருக்கோயில் பெருமாளுக்கு பேசும் பெருமாள் என்றே பெயர். ராஜகோபுரம் பலிபீடத்திலே ஆணவம் கண்மம் மாயை பலியிட்டு நமது உடம்பாகிய கொடிமரத்தில், நரம்பாகிய கயிற்றில் பெருமாள் என்ற ஞானமாகிய கொடியை ஏற்றி அர்த்த மண்டபத்திலே பெருமாளே உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்சைவோம் மற்றேனங் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவா என்று அர்த்த மண்டபத்திலே நிற்கும் போது என்ன காரணத்திற்காக நாம் வந்திருக்கிறோம் என்ற அர்த்தத்தை கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நமது முன்னோர்கள் அதனை அர்த்த மண்டபம் என்று குறிப்பிட்டார்கள். அங்கே நாம் பெருமாளை நோக்கி ஒரே மனதாக மனதை ஒருநிலைப்படுத்தி நமது உள்ளத்திலே நமது சிந்தனையில் பெருமாளை கருவாக்கி திருவாக்கி வணங்கக்கூடிய மூலஸ்தானம்தான் கருவறை. அந்த கருவறை பெருமாளை நாம் வணங்கும் போது நம்முடைய மனத்தோடு மனமாக அந்த பெருமாள் பேசுவதால் இந்த பெருமாளுக்கு பேசும் பெருமாள் என்று பெயர். இத்திருக்கோயிலே வந்து திருமணம் வேண்டும், பிள்ளை வரம் வேண்டும், நாங்கள் வீடு கட்ட வேண்டும், தொழில் அபிவிருத்தி வேண்டும் என்று என்ன வரத்தை கேட்டாலும் சர்வதர்மான் பரித்யஜ்யம் மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ
மோட்சயிஷ்யாமி மாசுச என்று கேட்டவர்களுக்கு நான் சரணாக இருக்கிறேன், என்னை சரண் அடைந்தவர்களுக்கு அனைத்து நன்மைகளையும் செய்கிறேன் என்று செய்து தரக்கூடிய பெருமாள் நம்முடைய நரசிங்க பெருமாள். இந்த பெருமாள் சன்னதியிலே பெருமாள் ஆனந்தமயமாக வரம் தரக்கூடிய வகையிலே வரும் அனைவருக்கும் சாட்சாத் அந்த மகாலட்சுமியினுடைய கிருபா கடாட்சத்தோடு, அதாவது சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரயம் பகே தேவி நாராயணி நமோஸ்துதே என்று சொல்லக்கூடிய வகையிலே மகாலட்சுமியின் அம்சத்தோடு சாந்த சுரூபியாகிய பெருமாள் இந்த மேட்டுப்பட்டியிலே எழுந்தருளி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பகுதியிலிருந்தும் அடியார்கள் வருவார்கள். ஒவ்வொரு சனிவாரத்திலும் புரட்டாசி எல்லாம் பார்த்தால் 2000-3000 அடியார்கள். அந்த அடியார்களுக்கு நைவேத்திய காரியம் செய்வதை ஒரு பெரும் பாக்கியமாக கருதி பலவிதமான பக்தர்களும் இந்த கைங்கரியத்தை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தர்மஸ்தாபனமாக, ஒரு மிகப்பெரிய அறநிலையமாக இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இத்திருக்கோயிலே வைத்து மாங்கல்யம் பூட்டினால், திருமணம் செய்தால் சகல சம்பத்தும் சௌபாகியமும் புத்திர பௌத்திர பரம்பரையும் ஆள் போல தழைத்து அரசு போல நிலைத்து நன்றாக இருக்கும் என்பதனால சுமார் 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டிருந்து கூட வந்து இந்த மேட்டுப்பட்டி பெருமாள் கோயிலிலே நாங்கள் திருமணத்தை செய்ய வேண்டும் என்று பலவிதமான அடியார்களும் பக்தர்களும் வந்து செய்யக்கூடிய பாக்கியம் பெற்ற கோயில் இத்திருக்கோயிலாகும். இத்திருத்தலத்திலே நல்ல 100-200 வாகனங்களில் வந்தால் கூட வாகனங்கள் நிறுத்துவதற்கான வசதி, இந்த இடத்திலே சகலமான அனைத்து வசதிகளும் ஏற்பாடோடு பெருமாள் கிருபையிலே இருக்கிறது. அடியார்கள் வந்து மனம் உவந்து இங்கே நல்ல தியானம் செய்து 100 கணக்கான மரத்தின் நிழலிலே அமர்ந்து அவரவர்கள் பெருமாளுடைய பிரார்த்தனை செய்வதற்கு ஏற்ற வகையிலே ரம்மியமான இனிமையான ஒரு அமைதியான சூழலிலே இத்திருக்கோயில் அமைந்திருப்பது மிகவும் பெருமைக்குரியதாகும். இத்திருக்கோயிலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்களும் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நீங்காத செல்வம் வரும் அடியார்க்கெல்லாம் நிறையும். வசுதேவ சுத்தம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்ற வகையிலே இத்திருக்கோயில் வரும் அடியார்களுக்கெல்லாம் சகலவிதமான சம்பத்தையும் தரக்கூடிய ஒரு திவ்ய க்ஷேத்திரம். இங்கே இந்த பெருமாளை சேவித்து அருள் பெற அனைவரையும் இருகரம் கூப்பி வேண்டுகிறோம். உங்க பேர்? ஏ ராஜசிம்மன், பரம்பரை அறங்காவலர், வி மேட்டுப்பட்டி, ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாள் கோவில். திண்டுக்கல்லிலிருந்து 20 கிலோமீட்டர், கோபால்பட்டியிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரம், சிலுவத்தூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம். மிகவும் ரம்மியமான மையமான இடத்தில் இந்த பெருமாள் எழுந்துகள் இருக்கிறார். பெருமாளை காண கண் கோடி வேண்டும். ஷியாமல சுரூபன், ஆனந்த சுரூபன் பெருமாள். ஆனந்தமயமாக பெருமாளை சேவிக்க சேவிக்க இன்னும் சேவிக்கலாம் என்று நினைக்கூடிய வகையிலே திருப்பதி வெங்கடாஜலபதியே சாட்சாத் வெங்கடேச பெருமாளை எழுந்தருளியது போன்ற ஒரு ஆனந்த தோற்றம் இருக்கும். அப்படிப்பட்ட இத்திருக்கோயில் மிகவும் புனிதமான, மிகவும் இனிமையான, மிகவும் பக்தர்களுக்கு அடியார்கள் வாழ அரங்க நகர்வாழ சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ என்று உலகெல்லாம் நன்றாக வாழ இத்திருக்கோயிலே அனைவருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் நமது நரசிங்க பெருமாள்.